வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் உமா. உமாஸ் இன்ஃபில்கே ரெசிபிஸ் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். என்னன்னு கேட்டிங்களா? ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ப்ரான்ஸ் ஸ்டூ. சரிங்களா? இப்போ அந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னன்றதை பார்த்துடலாம். நம்மளோட ஹீரோ இன்க்ரீடியன்ட் ப்ரான்ஸ் தான். 100 கிராம் வந்து நான் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? அதாவது கிளீன் பண்ணதுக்கப்புறம் இது 100 கிராம், அரவுண்ட் ஒரு 150 கிராம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து கொத்தமல்லி, இது வந்து தேங்காய் பால், இது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, இது ஜிஞ்சர் கார்லிக், இது வந்து பச்சை மிளகாய். இந்த ரெசிபிக்கு வந்து காரம் கொடுக்க போகிறது இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். இது வந்து பட்டை லவங்கம், பட்டை, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, லவங்கம், ஏலக்காய், இந்த 4 மசாலா பொருள். இதோடு வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ஈஸி, சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஓகேங்களா? வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ப்ரான்ஸ் ஸ்டூ நான் என்னோட வெர்ஷனில் செய்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரை ஸ்பைசஸ் நம்ம சேர்த்தாச்சு. இதோட பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், வெங்காயம், தக்காளி அதுவும் ஆட் பண்ணுறேன். அதோட வந்து ஜிஞ்சர் கார்லிக் சேர்த்து அதையும் இப்போ நான் சேர்க்க போகிறேன். சரிங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் சேர்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வெங்காயம், தக்காளி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான ராக் சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை வதக்கிக்கலாம். சரிங்களா? வதக்கினதுக்கப்புறமா ப்ரான் சேர்த்துடலாம். ப்ரான் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் சேர்த்தா போதும். ஓகேங்களா? இந்த மீன் டைம் இதில் நம்ம மஞ்சள் தூளை இப்போ ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றைக்கி நான் இதில் மிளகாய் தூள் ஆட் பண்ணல, கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணல, வெறும் மஞ்சள் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராக் சால்ட்டு, மஞ்சள் தூள் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ரொம்ப இந்த ப்ரௌனிஷ் கலரெல்லாம் வதங்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது, சாதாரணமாகவே வதங்கினா போதும். சரிங்களா? பாருங்கள், இப்போ வந்து நான் இதில் இந்த ப்ரான்ஸு ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ப்ரான்ஸ் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ரான்ஸ் வந்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள், இந்த ப்ரான்ஸ் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இதோடையே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ தட் இந்த தேங்காய் பால் இந்த ப்ரான்ஸோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி டேஸ்ட் வந்து நல்லா கமகமானு வரும். ஓகேங்களா? இப்போ நான் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கொதிச்சு வரணும். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்லோ பண்ணி வச்சிடணும், ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிடணும். ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொதி வரலை. இப்போ நான் அந்த ப்ரான்ஸை போட்டுட்டு இந்த தேங்காய் பாலை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ கொதி இன்னும் வர ஆரம்பிக்கலை. வந்ததுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சரிங்களா? இந்த பாருங்கள், இப்போ தான் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா ஸ்லோ பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ப்ரான்ஸ் ஸ்டூ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே சிம் பண்ணி வச்சுருங்க. சிம் பண்ணி 10 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரான் ஆல்ரெடி வெந்திருக்கும். இந்த மசாலாலாம் இந்த தேங்காய் பாலில் இறங்கணும். சரிங்களா? மசாலா டேஸ்டெல்லாம் தேங்காய் பாலில் இறங்கணும். அதுக்கு நம்ம 10 நிமிஷம் இதை சிம்மரில் வச்சுருவோம். 10 நிமிஷம் கழித்து சூப்பராக தயாராகிடும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தொண்டை புண்ணு, வயிற்று புண்ணு, குடல் புண்ணு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இன்னர் ஆர்கன்ஸில் வந்து இந்த அல்சர் இருக்கு இல்லையா, இந்த மவுத் அல்சர், பெப்டிக் அல்சர், ஸ்டமக் அல்சர்லாம் சொல்கிறாங்களே, அது எல்லாமே இந்த ரெசிபி சாப்பிட்டீங்க அப்படின்னா சரியாயிடும். காரணம் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம், இதில் மஞ்சள் சேர்த்துருக்கோம். சரிங்களா? அட் த சேம் டைம் காரம் வந்து இதில் நிறைய கிடையாது. பச்சை மிளகாய் கூட நான் அரைக்காமல் முழு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். அதனால காரம் ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும். குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம். சரிங்களா? இப்போ வந்து இதை நான் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ப்ரான்ஸ் ஸ்டூ, ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ப்ரான்ஸ் ஸ்டூ எவ்வளோ சூப்பராக தயாராகி பாருங்க. இப்போ பார்த்தீங்களா, நல்லா திக்கு கன்சிஸ்டன்சியில் வந்துருக்கு. இந்த ப்ரானோட அந்த ஃப்ளேவர், அந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே இதில் சூப்பராக இறங்கியிருக்கு. அதனால் வந்து இந்த தேங்காய் பால் அப்படியே இப்போ வந்து ஃப்ளேவர்டு மில்க் மாதிரி ஃப்ளேவர்டு தேங்காய் பால் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ப்ரான்ஸ் ஸ்டூ இப்போது நம்ம எடுத்து பவுலில் வைக்க போகிறோம். வச்சுட்டு எப்படி இருக்குன்னு
பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ப்ரான்ஸ் ஸ்டூ எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ப்ரானோட ஃப்ளேவர் எல்லாம் மொத்தமாக இந்த ஸ்டூவில் இறங்கி நல்ல திக்கர் கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இது வந்து ரைஸில் நம்ம போட்டு சாப்பிடலாம். பர்ஃபெக்ட் சைட் டிஷ் ஃபார் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இந்த ரோட்டி நான் வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே இது அட்டகாசமாக இருக்கும். ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். காரம் ரொம்ப மைல்டு தான். நம்ம வந்து குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் வயசானவங்க எல்லாருமே இது சாப்பிடலாம். அட் த சேம் டைம் இது வந்து பர்ஃபெக்ட் பார்ட்டி டிஷ் தான், சரிங்களா. வீக்கெண்ட் ரெசிபியாகவும் நம்ம இதை கண்டிப்பாக கொண்டாடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் செய்முறை இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கேன். இதில் கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி, சரிங்களா. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுமா சைனிங் ஆஃப். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சாச்சா, பாய் பாய், டேக் கேர்.